வெல்கம் டு இட்டி டிக். இந்த எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்பில் நடந்த அமானுஷ்ய விஷயங்களை பற்றி பார்க்குறது தான் வந்து இந்த எபிசோட். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்துருந்துச்சு அப்படின்னா இங்கே தெரிகிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து வாய்ஸ் நோட்டாக அனுப்புங்க, அதை நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு வில்லேஜில் நடந்த ஒரு அமானுஷ்யமான ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ரியல் லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை நம்மளுக்கு ஷேர் பண்ணது வந்து பாபு அப்படிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இது இவருக்கு நடந்ததான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நடந்ததில்லை, இவங்க அம்மா தோழிகளுக்கு வந்து நடந்த ஒரு விஷயந்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து இவர் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து பக்கத்தில் உள்ள அவங்களோட சொந்த வில்லேஜ்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்போ வர வழியில் வந்து ஒரு சுடுகாடு வந்து இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுடுகாடு இருந்தால் வந்து பிணங்கள் வரும், அதை எரிப்பாங்க, இந்த மாதிரி நிறையா வந்து ரிச்சுவல்ஸ் வந்து நடக்கும், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அவர் வந்த அன்னைக்கும் வந்து ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ அவர் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்காக அங்கே இறங்கி அங்கே வந்து பார்த்துருக்காரு. அந்த பிணம் எரிஞ்சிட்ருக்கதை பார்த்துட்டு அதை பயந்துட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து வந்துட்டார். அங்கே வந்தோடனே அவங்க அம்மாட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் சிறுநீர் கழிக்கிறதுக்காக அங்கே இறங்கினேன், அங்கே இறங்கின இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு, பயம் வந்தோடனே நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பையன் பாபுங்கிற பையன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காப்புல. இப்போ அவங்க அம்மா சொன்னாங்க அது பக்கத்தில் இது போனையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. பக்கத்துலலாம் போகலை அப்படின்னு சொன்னால் அது பக்கத்தில் போயிடாத, இது ரொம்ப வந்து ஒரு டேஞ்சரஸான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாபுங்கிற பையன் வந்து சொல்லியிருக்காரு, இது வந்து நார்மல், இப்போல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக இந்த மாதிரி நிறையா வந்து எரிகிறதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம், வீடியோஸ் எல்லாம் நிறையா பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் ரொம்ப சகஜமாக வந்து இந்த பாபு அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை இது எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த பிணம் எரிகிற விஷயத்தில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாபு அப்படிங்கிறவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு, ஏன் என்ன நடந்துச்சு அப்படின்னு உடனே அவங்க அம்மா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு நடந்த விஷயத்தை. ஸோ அவங்க ப்ளஸ் நாலு தோழிகள் சிறு வயசில் வந்து இருக்கும்போது அவர் எந்த வில்லேஜுக்கு போயிட்டு வந்தாரோ அந்த வில்லேஜில் தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த வில்லேஜில் வாழும்போது வந்து அந்த வில்லேஜில் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலத்தில் வந்து இருந்திருக்காங்க சிறு வயதில். ஸோ அப்போ சிறு வயதில் வந்து கஷ்டமாக இருக்கும்போது அவங்க எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு பண்ணையார் வீட்டில் தோட்டத்தில் களை எடுக்கிற வேலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த வேலை வந்து அந்த கிராமத்தில் கிடச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அந்த கிராமத்தில் கிடைக்கிற அந்த கிராமத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா ப்ளஸ் தோழிகள் வந்து 4 பேர் சேர்ந்து அந்த களை எடுக்கிற தொழிலுக்கு வந்து காலையில் போவாங்க. இது வந்து தினக்கூலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தினமும் வந்து அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தினம் சாயங்காலம் வந்து கூலி வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் வந்து அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த பண்ணையார் வீட்டில் போயிட்டு அவங்க களை எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5:30 சுமாருக்கு வந்து கிளம்பி திரும்ப அந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு வந்து வர்றது வந்து வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த தொழிலை வந்து கொஞ்ச நாளாக வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க தினமும் வந்து போயிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சுடுகாடு இருந்திருக்கு. ஸோ இந்த சுடுகாடில் இவங்க சொன்ன மாதிரியே வந்து நிறையா டைமில் வந்து பிணங்கள் வரும், அதை எரிப்பாங்க, இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு நாள் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பிணங்கள் அங்கே வந்து ஒரு பிணம் வந்து எரிஞ்சிட்டு இருந்திருக்கு அவங்க கிராஸ் பண்ணும்போது. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்க தோழிகளுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டி வந்திருக்கு. என்ன போட்டி வந்திருக்கு அப்படின்னா வந்து இப்போ நம்ம எல்லாமே வந்து யார் தைரியசாலின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, இது வேணாம், இதெல்லாம் விபரீதமான விஷயம், அது வந்து ஒரு சுடுகாடை கிராஸ் பண்ணும்போது சாயங்கால டயத்தில் வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது வந்து ஏதாச்சும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு தோழி பார்த்திங்கன்னா வந்து சினிமாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு பெண்மணி தான் வந்து அவங்க தோழியில் ஒருத்தர், அதான் அந்த ட்ராமா சினிமாலெலாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒருத்தர் தான் வந்து அங்கே தோழி. ஸோ அப்போ தோழி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அந்த பிணத்து பக்கத்தில் எரியறதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தோழிகள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த பிணத்தை எரிக்கிறதுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிருக்காங்க. பக்கத்தில் வரைக்கும் போனோடனே இவங்க அம்மாவும் சரி, இவங்க அம்மா கூட இருந்த வேறு தோழிகளும் சரி அதை சொல்லியிருக்காங்க, வேணாம் நீ போகாத, அது பெரிய டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை எதையுமே அவங்க கேட்கவே இல்லை, கேட்காம அந்த பிணத்து பக்கத்தில் வரைக்கும் வந்து போய் அங்கே போய் பக்கத்தில் பார்த்துருக்காங்க. இப்போ பக்கத்தில் பார்க்கும்போது எப்போவுமே வந்து அந்த ஒரு டெட் பாடி எரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கூறிய சார்ந்த பொருளெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பக்கத்தில் கடந்த பொருள்லாம் பார்த்துட்டு இந்த ஆன்மா வந்து, அதாவது இந்த எரியிற டெட் பாடி வந்து ஒரு ஆண்மகனோட டெட் பாடி அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ தெரிய வந்தோடனே அவங்க தோழி வந்து சினிமா மோகத்தில் இருக்கனால அவங்க தோழிகளை பார்த்து சொல்லியிருக்காங்க, இவங்க அம்மாவையும் அதாவது இந்த பாபுவோட அம்மாவையும் அவங்க தோழிகளையும் பார்த்து சொல்லியிருக்காங்க, நான் எப்படி நடித்து காமிக்கிறேன் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா சினிமா போகிறக்கு வந்து எனக்கு சான்ஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த பிணத்து முன்னாடி வந்து அந்த செத்து போனது வந்து அவங்களோட கணவனாக நினச்சி
அவங்க ஒரு ஒய்ஃபாக நினச்சி அழுதுருக்காங்க. இந்த மாதிரி என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுது ரொம்ப தத்ரூபமாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்த இவங்க அம்மாவும் இவங்க தோழிகளும் வந்து, என்ன இப்படி நடிக்கிற, உண்மையிலே ரியலாகவே வந்து நீ அவரோட ஒய்ஃபாக இருந்தேன்னா வந்து எப்படி அழுவாங்களோ அதே மாதிரி அழுது காமிக்கிற, பட் இருந்தாலும் இங்கே இருக்கிறது வந்து நல்லதில்லை, வா போயிடலான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு எல்லாம் வந்து வீட்டுக்கு சகஜமாக வந்து போயிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு பண்ண தப்புனால் இவங்களோட வாழ்க்கையே வந்து திசை மாறிடுச்சு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க அம்மாவுக்கும் சரி இவங்க கூட அந்த தோழிகளுக்கும் சரி வரிசையாக வந்து கல்யாணம் நடக்குது. அந்த ஒரு தோழிக்கு மட்டும் கல்யாணமே நடக்கலை. ஸோ என்ன கல்யாணம் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்து வந்துடுது. ஸோ அந்த தடங்கள் ஏன் வருது அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்கும் புரியல, அந்த தோழிக்கும் புரியல. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து சுத்தமாகவே வந்து மறந்துட்டாங்க. ஏன்னா இது ஒரு விளையாட்டுக்கு பண்ண விஷயம். ஸோ எப்போவுமே விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஓவராக விளையாடவும் கூடாது, அது வந்து ரொம்ப வினையில் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க தோழிக்கும் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த விஷயத்தையே வந்து மறந்துட்டு இவங்க நார்மல் லைஃப்பில் இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, இவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை. இவங்க வீட்டில் வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி யார் யார்ட்டையோ சொல்லி வச்செல்லாம் தேடியிருக்காங்க, இவங்களுக்கு அமையவே மேரேஜ் லைஃப் அமையவே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க அப்பா யாருக்காச்சும் ரெண்டாவது ஆரமாச்சும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ ரெண்டாவது தாரமாக யாருக்கடா கல்யாணம் பண்ணி கொடுக்குறன்னு தேடும்போது ஒருத்தர் மூலியமாக ஒருத்தரோட மனைவி இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ரெண்டாம் தாரமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கிராமத்தோட ஒரு ஆள் வந்து சொல்கிறார். ஸோ இவங்க அப்பா வந்து போய் அவர் எப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு நைட்டு வந்து இவங்க கிராமத்துக்கு வந்து ஒரு 8 மணி 9 மணி சுமாருக்கு வந்து நடந்து வந்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து மெயின் ரோட்டில் வந்தால் ரொம்ப நேரம் ஆயிருமே, ஏன்னா ஆல்ரெடி இங்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் காட்டுப்பாதையில் போவோம் நம்ம கிராமத்துக்குன்னு சொல்லி காட்டுப்பாதை வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு. யார், அந்த கல்யாணம் ஆகாத இவங்க அம்மாவோட தோழியோட அப்பா. ஸோ அப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது காட்டுப்பாதையில் நடந்துட்டு இருக்கும்போது இருட்டுக்குள்ளே பார்த்தா வந்து ஏதோ ஒரு உருவம் வந்து படுத்துருக்காங்க அந்த காட்டுப்பாதையில் வந்து தெரியுது. ஸோ இவர் கையில் டார்ச் எதுவுமே இல்லை, வெறும் நிலா வெளிச்சம் மட்டும்தான். இப்போ இவரும் யோசிக்க வந்திருக்காரு, இந்நேரத்தில் அது காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உருவம் படுத்திருக்கே, இன்னும் அவருக்கு பார்க்குறக்கு வந்து ஏதோ ஒரு மிருகம் வந்து படுத்திருக்க மாதிரியாக வந்து இருந்திருக்கு. ஸோ என்னமோ மிருகம் தான் படுத்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அவருக்கு பகீர்னு இருந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பெண். ஸோ என்னடா ஒரு பொண்ணு இங்கே தனியாக பழுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர் சத்தம் போட்டிருக்காரு. யாருப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பெண் எந்திரிச்சு நின்றுருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, நான் இங்கே எப்படி வந்தேனே தெரியல, திடீர்னு தான் நான் இங்கே வந்துட்டேன், நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணி அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கார். அப்போ அவங்க அப்பா வந்து சரி ஓகே நீ போமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உருவத்தை கடந்து ஒரு 10 அடி வச்சுட்டு அந்த பொண்ணு போயிடுச்சான் திரும்பி பார்த்துருக்காரு. திரும்பி பார்க்கும்போது அந்த உருவம் அங்கே இல்லை. அப்போ தான் இவருக்கு பகீர்னுங்கிறதுக்கு இவருக்கு ஒரு மனசுக்குள்ளே பயங்கரமாக வந்து ஒரு பயம் வந்திருக்கு. நம்ம பார்த்தது உண்மையிலேயே மனுஷனா இல்லை பேயான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடந்து வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அப்போவே வந்து அவருக்கு வந்து மெசேஜ் வந்து வருது, இந்த மாதிரி இந்த பார்த்துட்டு வந்த விஷயத்தை வந்து அவங்க மனைவிட்டை வந்து ஷேர் பண்ணுறாரு, அவங்க பொண்ணுக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நடந்துருச்சு, அது யாருனே தெரியல, திடீர்னு பார்த்தா அவங்களை காணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இவங்களுக்கு வந்து அந்த வீட்டிலேருந்து மெசேஜ் வந்து இந்த ரெண்டாம் தாரமாக பார்த்த மாப்பிள்ள வந்து வேணான்னு சொல்லிட்டாரு, அவங்க வீட்டில் ஒரு டெத் ஆகி போச்சாமா அதனால் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னே அவங்க அப்பா வந்து ஃபேமிலியை வந்து ரொம்ப சோகமாயிருது, என்னடா ரெண்டாம் தாரமாகவும் இவங்களுக்கு அமைய மாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையிலே இருந்திருக்காரு. ஸோ யோசனையிலே இருந்தப்போ வந்து அது கிராமம் பார்த்தீங்களா, ஸோ கிராமத்தில் நைட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த குடுகுடுப்புக்காரங்க வந்து வருவாங்க முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம அம்மாக்கள்லாம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறையா டைம் நிறையா கிராமத்தில் வந்து வருவாங்க, இன்னமும் அது வழக்கமாக வந்துருக்கு. ஸோ அப்போ வழக்கமாக வந்து வரும்போது இந்த குடுகுடுப்புக்காரன்ட்ட வந்து கேட்கலாம், பரிகாரம் கேட்கலாம், ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்போ யோசனை இருக்கும்போது வந்து இந்த குடுகுடுப்புக்காரன் வந்து நம்ம வீட்டு முன்னாடி வந்து சொல்லும் போது நம்ம கதவை திறந்துட்டா அவங்க வந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவாங்க. அதனால இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜன்னல் மட்டும் திறந்து வச்சு முகத்தை காட்டாமல் அவர் அங்கேருந்து இந்த மாதிரி வந்து என்னோடய பெண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அவர் வந்து சொல்லியிருக்காரு ஓகே நான் அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து வரும்போது தான் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அவர் வீட்டோட வாசப்படியில் காலை வச்சோன்னே யாரோ தள்ளி விட்ட மாயா பின்னாடி போய் விழுந்திருக்காரு. ஸோ இப்போ போய் விழுந்தோடனே உங்கள் அப்பா எல்லாத்தையுமே வந்து ஜன்னல் வழியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உடனே இந்த கோடாங்கி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் மகனோட ஆவி இருக்குது. ஸோ அந்த ஆவி தான் என்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டுது, நான் இப்போ வந்தால் சரியாக இருக்காது, காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார்.
இவங்க அப்பாவுக்கு தூக்கமே இல்லை, என்னடா இப்படி சொல்கிறாரு, என்ன ஆவி இந்த ஆவி, ஆனால் ஆவினா யாரோட உடம்புலேயே அது போகலை, நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையிலே வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன சரி என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ காலையில் அந்த கோடாங்கி வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ வீட்டுக்கு வரும்போது எலுமிச்சம்பழத்தில் அந்த குங்குமம் போடுவாங்க, குங்குமம் போட்டு ரெட் கலரில் வச்சு கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டோட முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரால் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடிஞ்சிருக்கு. ஸோ அவர் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடிஞ்சோடனே அவர் நிறையா பூஜைகள்லாம் வந்து பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் பொண்ணு இந்த மாதிரி அந்த கிராமத்துக்கு வேலைக்கு போயிட்டு களை புழுங்குற வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரியாக ஒரு எரிஞ்சிட்ருக்க பிணத்துக்கு முன்னாடி வந்து நின்று இப்படி அழுந்து புலம்பியிருக்காங்க, என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து போயிடாரு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒய்ஃபாக நினச்சிட்டு புலம்பியிருக்காங்க. இப்போ அந்த எரிஞ்சிட்டு இருந்த ஆண் மகன் தான் வந்து உங்கள் வீட்டில் இருக்கான். அந்த ஆண் மகன் யார் அப்படின்னா பக்கத்து வில்லேஜை சேர்ந்த ஒரு வாலிப பையன் தான் அந்த ஆண் மகன். அந்த ஆண் மகனுக்கு வந்து அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஸோ யாரும் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இறந்த ஒரு ஜீவன் தான் வந்து அந்த ஆண் மகன் அப்படிங்கிறத ஒரு பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கார். ஸோ அப்போ இவங்க வந்து யோசிக்கிறாங்க, இவங்க சொல்கிறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆண்மகன் வந்து யாருமே இல்லைன்னு நினச்சி இறந்தனால ஒய்ஃபாக நினச்சி இந்த பொண்ணு வந்து அங்கே போய் அழுதனால, அதாவது இவங்க அம்மாவோட பொண்ணு அங்கே போய் அழுதனால இவளை இந்த பொண்ணை வந்து ஒய்ஃபாக நினச்சி அந்த ஆன்மா வந்து வீட்டுக்கே வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ வீட்டுக்கு வந்து இங்கே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இந்த ஆன்மா உங்களோட இதில் வந்து யாருக்கோட உடம்புலையுமே வந்து இது இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வளர்க்குற ஆடோட உடம்புல வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆடோட உடம்புல இருக்கா அப்படின்னே அப்புறம் தான் இவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அவர் நைட் அந்த காற்று பாதையில் நடந்து வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு உருவத்தை பார்த்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த உருவம் ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு ஆடு மாதிரி தான் இருந்துச்சு, பக்கத்தில் போக போக தான் வந்து அது பெண் மாயாக வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆகுது. சிங்க்ரனைஸ் ஆனவுடனே அவங்க அப்பா வந்து அவங்க அந்த பொண்ணுக்கு பார்த்து கேட்குறாரு, இதெல்லாம் வந்து நீ பண்ணியா, அந்த பிணத்து முன்னாடி பண்ணியா அப்படிங்கிறதுக்கு ஆமாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்ததுக்கப்புறம் தான் இவங்க அந்த கோடாங்கிட்ட ஓகே இதுக்கு எதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோடாங்கி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இதுக்கு வந்து இதை போக வைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியல, பக்கத்தில் வந்து கருப்பணசாமி கோயில் இருக்குது, இங்கே போய் இந்த மந்திர தந்திரங்கள்லாம் வந்து பண்ணிங்க அப்படின்னா இந்த பேயை உங்களோட பெண்கிட்ட வந்து பிரிக்கிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சரி ஓகே நாங்கள் இந்த கோயிலில் போய் பரிகாரம்லாம் பண்ணி இந்த பேயை வந்து நாங்கள் விளக்க பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க அம்மாவோட தோழிக்கு நடந்துட்டுருக்க விஷயம் நடந்த விஷயத்தை வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது அந்த கோயிலுக்கு போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு, ஸோ அதனால் வந்து அடுத்த நாள் காலையில் போய் அந்த கோயிலில் போய் கும்பிட்டுடலாம், நம்ம இந்த பூஜைகள்லாம் பண்ணி இந்த பேயை வந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. பட் அன்னைக்கு நைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க அம்மாவோட தோழி ஒரு விஷம் குடிச்சு, அதாவது இந்த அந்த காலத்தில் வந்து அந்த இது சொல்லுவாங்க அரளி விதைன்னு, ஸோ அந்த அரளி விதையை நைட்டு அரைச்சி குடித்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் திரும்ப அந்த கோடாங்கியை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கோடாங்கி சொல்லியிருக்காரு, அந்த ஆவி நினச்சதை சாதிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ உங்கள் பொண்ணையும் வந்து அந்த ஆவி உலகத்துக்கே வந்து அந்த ஆண்மகன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாரு, ஸோ அதனால தான் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க அம்மா அந்த பாபு கிட்டே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் விளையாட்டாக பண்ணது வந்து என் தோழிக்கு வந்து விபரீதமாக வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் நீயும் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பிணத்தை எரியிற பக்கத்துலலாம் போய் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து அந்த பாபுங்கிறவர் வந்து நம்மளுக்கு வந்து வாய்ஸ் நோட் மூலமா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருந்தீங்க அல்லது உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா இங்கே தெரிகிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாய்ஸ் நோட்டாக வந்து அனுப்புங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் அதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.